பரிசுத்த பவுல் இப்படியாக சொல்கிறார், சுவிசேஷத்தை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது என்று சொல்லி. அல்லேலூயா, அது நம்ம டியூட்டியா இருக்கு. அல்லேலூயா, ஒரு கடமை. நிச்சயமா ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துவின் அந்த நற்செய்தியை, சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும். அது நம்ம மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா, மறந்து போகாதீங்க, மௌனமாக இருக்காதீங்க, பேசுங்க. இது கடைசி காலமாக இருக்கிறது. கர்த்தருக்காக பேசும், இயேசுவின் அன்பை குறித்து பேசும். மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே, மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்க
காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. நாம் சிந்திப்போம், செயல்படுவோம்.